நான் நேற்று கூட ஒரு டிபேட்டில் பார்த்தேன், டாக்ஸ்பேயரோட மணி, அதாவது வரி கட்டுவரின் பணத்தை வச்சு படிக்கிறாங்க, அவன் வந்து இஷ்டத்துக்கு ரொம்ப வருஷம் படிக்கிறாங்க, இவ்வளோ செலவு பண்ணி அவனை படிக்க வைக்கிறோம், அவன் பாட்டுக்கு போராட்டம் போராட்டம் பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ எல்லாருமே வரி கட்டுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வருமான கணக்கு கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து இந்திய மக்கள் தொகையில் வந்து ஒரு 2% 3% தான் இருக்கும். அது ரெண்டு விதமான டேக்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸ். அவன் தான் டேக்ஸ் பேயர், டேக்ஸ், நான் வரி கட்டுமா வரி கட்டுமா பேசிகிட்டு இருக்கான். 1 கோடி பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, 1 கோடி பேர் தான். மீதி 99 கோடியில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களாம் விட்டாங்க, கார்பரேட் டேக்ஸ் வாங்குறாங்க. 99 கோடி பேரும் வரி கட்டிட்டு தான் இருக்கும். அந்த வரி கட்டுற பணம்லாம் சேர்த்து தான் உங்களோட அரசாங்கமே நடக்குது. இந்த அரசாங்கத்தோட ஃபண்டில் இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு கணக்கு படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கும் ஐஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு மட்டும் இந்தியாவோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் செலவில் 50% அவர்களுக்கு தான் போகுது. 50% அவர்களுக்கு போனால் அதில் படித்து வர மாணவர்களின் எண்ணிக்கை என்னதுன்னா 3% இந்தியர்கள் தான். 3% இந்தியர்களுக்கு வந்து 50% டேக்ஸ் பண்ண வந்து போகுது அவனுக்கு. அவன் நம்மளோட டேக்ஸ் மணியர்லாம் சேர்த்து நம்மளோட இன்டெரக்ட் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே அதிகமாக செலவிடப்படுவது இந்த ஐஐடியிலையும் ஐஎம் படிக்கிற இந்த மாணவர்கள். ஆனால் இந்த மாணவர்கள் எங்கே இருக்காங்க? முடிஞ்ச வரைக்கும் அவன் வந்து ஒன்று ஐஐடியில் படிக்கிறவங்க வந்து அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு போயிடுறாங்க. இவங்களுக்காக தான் உங்களோட 50% நிதியை வந்து இது பண்ணுறோம். அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 97% மீதி இருக்கிற 3% மாணவர்கள் வந்து செலவு பண்ணுறோம். 50% 50% எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் கோஸ் டு 3% மாணவர்கள். மீதி இருக்கிற 97% இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ திரும்ப டோட்டலாக போகுது? 42% தான், 40% தான் அவங்களுக்கு செலவாகுது. 890 யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து கவர்மெண்ட் செலவு பண்ணுறது தான். ஆனால் நீ டாக்ஸ் பேயர் மணின்னு சொல்லும்போது இந்த 50% 26% ஐஐடி, ஐஐடிக்கு போகுது 26%, 1/4 ஆஃப் த எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர். 26% ஐஐடிக்கு போகிற பணத்தில் எத்தனை சதவீத மாணவர்களையும் இந்திய மாணவர்களை படிக்க வைக்கணும்னா 1.18, இவ்வளோ தான். அடுத்து வந்து என்ஐடி, இந்த என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கு போகிற ஃபண்டோட அளவு வந்து 17%, 17%, அவங்க படிக்க வைக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 1.3%. அப்புறம் வந்து மீதி இருக்கிற ஐஏஎம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 13% என்ன அதுக்கு அவங்களுக்கு போகுது. அவங்க மொத்தமாக படிக்க வைக்கிற ஐஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.12%. இவர்கள் தான் இந்த செக்ஷன்லேருந்து வரதான் அன்றைக்கி வந்து டேக்ஸ் பேயர் மணி, டேக்ஸ் பேயர் மணி, நான் வரி கட்டுறேன் சொல்லி இந்த டேக்ஸ் பேயர் மணின்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற அயோக்கியத்தனம். இது வந்து பெரிய வந்து ஒரு ஏமாற்ற வேலை இப்படி சொல்கிறதுங்கிறது. டேக்ஸ் நம்ம பே பண்ணுறதுல இந்த டேக்ஸ் பே பண்ணுறவனுடைய இந்த இன்டெரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறவனுக்கு வந்து எவ்வளோ போய் சேருது? கடைசியில் 42% தான் போய் சேருது. இதுதான் பிரச்சனை. யார் அங்கே போய் அதிகமாக படிக்கிறாங்க? உயர் ஜாதியினர், உயர்தட்டவர். முன்னாடி சொன்னல இந்த பொருளாதார விஷயத்தில் எல்லாத்துலையும் பலன் பெற்றவன்லாம் அங்கே தான் இருக்கான். அவன் தான் அங்கே போக முடியுது. அவனுக்கு தான் வந்து மறுபடியும் நம்ம அவனுக்கு தான் செலவு பண்ணுறோம். அப்போ என்னென்னா, நீ அவன் தான் வந்து நம்மகிட்ட வந்து டேக்ஸ் பேயர் மணி, எல்லையில் இராணுவ வீரனுமா அவன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்த்துருக்க மாட்டான், எல்லையில் இராணுவ வீரர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னென்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். அப்போ டேக்ஸ் பேயர் மணிங்கிறது வந்து ஒரு பொய்யான வாதம்.